نادو بايا شده جي جي شنكره نادو بايا شده جي جي شنكره أدنى رأينا في دوسلو إذا هل بلنجي نارغلام ولي بچ بلنجي نارغلام بلا سيري و مانا تأينا أدو باسد جيشن كتا أدنى رأينا Bela siri wo mane da da ado wa chale jai jai garai mane da ya na no be do se ru తంత్రాత్ములు మంత్రము నన్నో గలవరును తంత్రి లయస్వర గాన విలోలురు త్యాగర ఇవ్వడవు దూరం அவர்கள் இவ்வளவு தூரம் அவர்களுக்கு எத்தனையோ சக்திகள் இருந்து கூட நாதோபாசனை அவர்கள் அனுபவித்தார்கள். நாதோபாசனை அனுபவிச்ச இன்னும் என்ன வரும்? ராகத்தை அனுபவிச்ச இன்னும் என்னென்ன கிடைக்கும்? ஏதோ சந்தோஷம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், நிதி கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சக்தி கிடைக்கும், ஜாஜ்வல்யம் கிடைக்கும், ரூபம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், கியாதி கிடைக்கும், இன்னும் என்ன மோட்சம் கிடைக்கும்டா? மோட்சம் கிடைக்கும். மோட்சம் மாத்திரம் இல்லை, சொர்க்கமும் கிடைக்கும். சொர்க்கமும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமோ, ரெண்டும் ஒன்று தானோ, ரெண்டும் சேர்ந்தாதான் மோட்சமோ, அதான் பிரம்மானந்தமோ. ஸ்வரராக சுத பக்தி இதுக்கு முன்னாடி ஸ்வரங்களை பற்றி சொல்லலையா? அவர் சொல்லியிருக்கார், இது ஏழு ஸ்வரங்கள் இவ்வளவு அழகாக இருக்கு. நாபி, ஹிருதயம், கண்டம், முறையே இவர்களிலிருந்து புறப்பட்டு இப்படி பிரவாகமாக உலகத்தில் விளங்கி சோபிக்கும் அந்த ஜன அந்த ஒரு சத்தஸ்வரங்கள் எவ்வாறு சோபையுடன் விளங்குகின்றன? நாபி 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 ஜனோ
Dararu samadulalo, dararu samadulalo, varagayati hridayamune, dararu samadulalo, varagayati hridayamune, samavedatidam gidam sanjagrahat pitamahah, Brahma samavedatilirundu சங்கீதத்தை தோற்றுவித்தார். உதாதம் அனுதாதம் ஸ்வரிதம் என்கிற மூன்று ஸ்வரங்கள் ஏழு ஸ்வரங்களாக விரிந்து அந்த ஏழு ஸ்வரங்கள் கிராமமூர்ச்சன ஜாதியாக மலர்ந்து ராகமாக பிரவாகித்து இது சங்கீதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சுருக்கமாக சங்கீத சாஸ்திரத்தை வந்து சொல்கிறேன், ரொம்ப விஸ்தாரம் பண்ணாமல். சுவாமி அப்படி பட்டுக்கு தெரிச்ச மாதிரி நறுக்கு தெரிச்ச மாதிரி சொன்ன மாதிரி அந்த ஒரு ரீதியில் நம்ம முயன்று பார்க்கலாம். நமக்கும் சொல்ல வருதானே, சுவாமி சொன்னதை தான் நான் சொல்கிறேன், நான் புதுசாக சொல்லலை. தர ருக் சாமதுல்லோ பரகாயத்ரி ஹிருதயமுன. சுவாமி வந்து சரி கிராம ஸ்வரம் உதாத மருதாதம் ஸ்வரிதம், அப்புறம் வந்து சப்தஸ்வரம், அப்புறம் கிராமம் மூர்ச்சனை ஜாதி, ராமாயண காலத்தில் கூட ஜாதின்னு தான் பேர். அப்புறம் ராகம்ங்கிறது பிரகத்தேசி என்கிற சங்கீத கிரந்தம்தான் முதலில் ராகத்தை பற்றி நான் முதலில் சொல்கிறேன் என்று சொன்ன நூல் பிரகத்தேசி, தேசி பிரகத்தேசி. அதுக்கப்புறம் ராகங்கள் மலர்ந்து ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் இத்தனை ராகங்கள், இந்த நூற்றாண்டில் இந்த ராகங்கள்லாம் இருந்திருக்கு, பூர்வ பிரசித்த ராகங்கள் அப்படின்னு வந்து 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 அப்புறம் சுவாமி தியாகராஜ சுவாமி காலத்தில் 18ஆம் நூற்றாண்டில் 72 மேளகர்த்தா, ஒரு தாய் ராகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஏழு ஸ்வரங்களும் போவோம் ஆரோகணத்திலும் இருக்கணும், போவோம் அவரோகணத்திலும் இருக்கணும், கிரமமாக இருக்கணும், ஒரு முறை தான் வரணும். இப்படி வந்து அதனுடைய எண்ணிக்கைகள் அதனுடைய சேர்க்கைகள் மொத்தம் 72க்கு மேல் அந்த பரமேஸ்வரனால் கூட ஒன்றும் அதை வந்து நம்ம இன்னுமே உருவாக்க முடியாதுன்னு ரொம்ப அடித்து வேங்கடமகி ஓங்கி அடித்து சொல்லிட்டு போயிட்டார். அவர் அப்படி சொன்னாரே வழிய அதுக்கப்புறம் ராகத்துக்கு வந்து இன்னும் ஒரு லட்சணம் அது பண்ணினது சங்கரக சூடாமணி என்கிற நூலில் கடபையாதி சங்கை ஒரு மேளத்தின் எண்ணிக்கையை எப்படி கணக்கிடுவது, ஏன்னா அவர் ஜோசியர், ஜோசியத்தில் கடபையாதி சங்கை எப்படி உபயோகப்படுத்தணுமோ அதை சங்கீதத்தில் அப்படியே சேர்த்து அதை உபயோகப்படுத்தி விட்டார். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அதற்கு பிறகு ஜன்னிராகங்கள் என்றால் என்ன, ஜனகராகங்கள் என்றால் என்ன, தாய் ராகம் எப்படி இருக்க வேண்டும், அதே மாதிரி ஜன்னிராகங்கள் எப்படி வர வேண்டும், அதில் அவுடவ உடவும் ஷாடவ ஷாடவும் அதில் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாம் எவ்வளவு ராகங்கள் உலகத்தில் வர முடியும் என்று கணக்கிட்டு அறுதிட்டு சொல்லிட்டு போயிட்டா பிரிவா. இன்னுமே ஒவ்வொரு இடத்துலையும் பேர் வேணால் வெவ்வேறு பேரே வேணால் இருக்கலாம். ஒரு இடத்துல கிருஷ்ணன்னு கூப்பிடலாம், இன்னொரு இடத்துல கிச்சான்னு கூப்பிடலாம், இன்னொரு இடத்துல கிட்டுன்னு கூப்பிடலாம், ஆனால் கிருஷ்ணன் ஒன்று தான், அதே ஆத்மாவை தான் மூணு பேரில் கூப்பிடுறா அப்படி தான் சொல்லணும். இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறோம், ராஜகோபாலன்னு மன்னார்குடியில் சொல்கிறோம், இன்னொரு இடத்துல கூடல் அழகருங்கிறோம், இன்னொரு இடத்துல கிஷோருங்கிறோம், இன்னொரு இடத்துல ஸ்ரீகாந்துங்கிறோம். அப்படி ஆனால் பகவான் ஒன்று தானே, அது மாதிரி அதுக்கு பேர் தான் வந்து வேறு. இந்த சுரங்கள் உள்ளது அங்கே அந்த மாதிரி சொல்கிறா, இங்கே இந்த மாதிரி சொல்கிறா, சந்திரகம்சன் எடுத்தால் சந்திரகம்சன் அந்த பக்கம் சொல்லுவா, இங்கே வந்து காகதம் சொல்லிட்டு தமிழ் பத்ததியில் 100 வருஷத்துக்கு முன்னாடியே புஸ்தகத்தை போட்டு போயிட்டா அதே ஒரு ராகத்துக்கு. இப்படி பலவித நுணுக்கங்கள் உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த ராகம் என்று நமது தென்னிந்திய முறையில் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது வெறும் ஆரோகண அவரோகணம் இருக்கும், வெறும் ஒரு ஸ்வரக்கூடு அல்ல ராகம் என்பது. ஆரோகணம் அவரோகணம் என்பது அந்தந்த இந்த ராகத்தில் என்ன ஸ்வரங்கள் வந்திருக்கிறது என்று சொல்வதற்காக. இன்னும் சொல்லப்போனால் சில ஒரு வக்ர ராகங்களில் இந்த கிரமம் எப்படி இருந்தால்தான் அந்த ராகத்தில் வக்ர ராகம் அந்த ராகத்தோடைய சாயை அதனுடைய உருவம் என்று சொல்வதற்கு. ஆனால் அந்த ஸ்வரங்களை மாத்திரம் நான் வைத்து ஒரு மெட்டு போட்டு விட்டால் அது ராகம் வந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. சார் இந்த பாட்டு
கிளாசிக்கல், இது கர்நாடிக் இந்த ராகம் அப்படின்னா அந்த ராக ஸ்வரூபம் கேட்டால் தான் அந்த ராகம்னு ஒத்துக்க முடியுமே வழிய, அல்லது அந்த ராகத்தில் இருக்கும் ஸ்வரங்களை வைத்து அந்த மெட்டு போட்டு இருக்கிறார்கள். அது எந்த சங்கீதமாக இருந்தாலும் சரி, கிளாசிக்கலில் பாடினாலும் சரி, கர்நாடக சங்கீதம் பாடினாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காக பாடினாலும் சரி, அது வந்து ஒன்று இந்த ராகம்னு ராகம்னு சொன்னால் அந்த ஸ்வரூபம் வரணும். ஸ்வரூபம் வந்தால் தான் அந்த ராகம். அந்த ஸ்வரூபம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அதன் உள்ளில் இருக்கும் அந்த ஸ்வரங்களுக்கு இடையில் இருக்கும் ஸ்வரங்களை சேர்த்து அசைப்பதன் மூலம், அந்த ஒரு ஸ்வரத்தை அசைப்பதன் மூலம் அதற்கு இன்னும் எழில் சேர்க்கும் நுட்ப ஸ்ருதிகள் கேட்பது, அந்த ஸ்ருதிகள் கேட்கும் ஒன்றும் இருக்கும் அந்த ராகத்தை அந்த ஸ்ருதிகளுடன் சேர்த்து கமகத்துடன் சேர்த்து இழைத்து கமக வியாஜியமாக ராகத்தை நாம் பரீட்சித்து பார்த்து நாம் உபாசனை செய்து அதை பாடிவிட்டோமானால், வாசித்து விட்டோமானால், அந்த ராகத்தினுடைய தனிப்பட்ட ஸ்வரூபம் வெளியில் வரும். அந்த தனிப்பட்ட ஸ்வரூபம் வெளியில் வரும் பொழுது அது ராகமாக, அது பிரவாகமாக அந்த ராக தேவதை நம் கண்முன் வந்து நிற்பாள். ராகத்தை கேட்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக ராகத்தை நாம் பார்க்க முடியும். அதுதான் ராக தேவதை, ராகஸ்வரூபம். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ருதியை அனுஷ்டிக்காத மகா வித்வான்கள், மகாமேதைகள் கர்நாடக சங்கீதத்தில் இருக்கவே முடியாது. கர்நாடக சங்கீதம் என்றால் ஸ்ருதி கலப்புடன் எந்த சுரத்திலிருந்து எந்த சுரத்திற்கு போகும் பொழுது நடுவில் என்னென்ன நுட்ப ஒலிகள், நுட்ப ஸ்ருதிகள் கேட்டு அது இசையுடன் சேர்ந்து அந்த ராகத்தின் தனித்தன்மையை, அதன் தனி ஸ்வரூபத்தை ஜாஜ்வல்யமாக ராகதேவதை நம்ம கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றன என்ற ஒரு விஷயம். தியாகராஜ சுவாமி 22 ஸ்ருதியா 24 ஸ்ருதியா? ஸ்ருதி 22 என்கிறார்கள், ஸ்ருதி இல்லை இல்லை 24 என்றார்கள். சில பேர் சொல்லிட்டா கடைசியில் எதுக்குடா சண்டை போட்டுக்கிறேள், ஸ்ருதி அனந்தம் அப்படின்னு சொல்லிட்டா. ஒவ்வொருத்தருடைய சாரீரத்திலையும் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து நுட்ப ஸ்ருதிகள் பேசும். அது அந்த சாரீரத்தில் பேசி எடுத்தோன்னா நம்ம அதுலேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு ஸ்ருதி அப்படி பேசுறது அந்த ராகத்தில் இருக்குது அப்படின்னு. எங்கள் சம்பிரதாயத்தில் நிஷாந்த் அப்படி பிடிப்போம் சார், ஆகிரியில் இருக்குது. ரீ சனி தாப்பா பதனி சனி தாப்பா பிடிக்கிறோம், பதனி சனி தாப்பா. எங்கள் ஸ்கூலில் இந்த பிரயோகம் உண்டு சார். சரி, அழகு, அது ஒரு அழகு. அவர்கள் இந்த ராகத்திற்கு அவர்கள் கொடுத்து விட்டு போன சொத்து பொக்கிஷம், அவர்கள் செய்த அலங்காரம். சுவாமி எந்த ஸ்ருதி அவர் 22 உபயோகிச்சிருப்பாரா, 24 வந்து அவர் நம்பினாரா, சுவாமி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்த்த அவர் வந்து வெளிப்படையாக, நான் 24 ஸ்ருதி தான், 22 ஸ்ருதி தான் சுவாமி சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன் சுவாமி 24 ஸ்ருதி தான் அவர் வந்து நம்பினாருங்கிறதுக்கு இந்த கீர்த்தனை ஆதாரம் நான் சொல்லுவேன். தரரு சமாதுலலோ வரகாயத்ரி ஹிருதயமுன. வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் காயத்ரி மந்திரத்தில் உறைந்து நிற்கும் சங்கீதம் என்று சொன்னால், காயத்ரி மந்திரம் எத்தனை? 24 அக்ஷரங்கள் சேர்ந்ததுதான் காயத்ரி மந்திரம். அப்போ காயத்ரி மந்திரத்தை போல் சங்கீதம் இருக்குன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? 24 ஸ்ருதி தான் அவர் அனுஷ்டிச்சிருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு இன்னும் ஒரு ஆதாரமும் இருக்கப்போகிறது, நான் சொல்ல போகிறேன். 24 ஸ்ருதி அவர் நிச்சயம் நம்பினார்னா அவர் வந்த பரம்பரை வீண பரம்பரை. சிஷ்யர் வீண குப்பையர், சிஷ்யால் புற வீண, தாத்தா வீண. அவர் வந்து சொல்லியிருக்கிறது பூரா வீணையை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்கார். எல்லா பாட்டிலையும் வாய்ப்பாட்டை சொல்லியிருக்காரோ சொல்லலையோ, சங்கீதம்னு சொல்கிறச்ச வீணையை தான் சொல்லியிருக்கார். வேத ஜனித வர வீணாவாதன தத்வஜ்ஞ. வேதத்திலிருந்து பிறந்த சங்கீதம் என்று சொல்வதற்கு பதிலாக வேதத்திலிருந்து பிறந்த வீணாவாதனம், சங்கீதம்னா வீணாவாதனம்னு அடிச்சு சொல்லிவிட்டார் சுவாமி. வீணைனா எத்தனை வெட்டு அந்த காலத்தில்? 24 ஸ்ருதி இருக்கிறது தான் வீண. வீண ஜோக.
ஆனந்த சாகரமாகிய இந்த சங்கீதத்தில் அமிழ்ந்து கொள்ளாத இந்த சாகரத்தை அனுபவிக்காத இந்த ஒரு நலஜென்மம் இந்த உடல் வந்து உலகத்திற்கு வீண். அது ஒரு பிரயோஜனமே இல்லை. சங்கீதம் அனுபவிக்கலைன்னா அந்த ஜென்மம் வந்து நரஜென்மம் வந்து கொம்புகள் இல்லாத ஒரு மிருகம்தான் அப்படின்னு சொல்லுவா. எந்த நாட்டு இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியரை எடுத்தால் கூட அவர் சங்கீதம் அனுபவிக்க தெரியாட்டோ ரசிக்க தெரியாத ஒரு மனுஷ ஜென்மா வந்து மிருகம்தான் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. மிருகங்கள்லாம் சங்கீதத்தை அனுபவிச்சிருக்கு. சிசுர் வேத்தி பசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணி அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுகளே இப்படி அனுபவிக்கிற போது மனுஷாலாக பிறந்துட்டு சங்கீதம் அனுபவிக்காமல் இருக்கலாமா? இந்த ஸ்வரத்தையும் ராகத்தையும் அனுபவித்தால் உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும். ஸ்வர ராக சுதா ரசயுத பக்தி ஸ்வர ராக சுதா ரசயுத பக்தி ஸ்வர்க அபவர்க முரா. ஸ்வரராக சுதாரச சுதாரசயுத பக்தி ஸ்வர்க அபவர்க்கமுர. ஓ மனச ஸ்வரராக சுதாரசயுத பக்தி ஸ்வர்க அபவர்க்கமுர. எல்லாருக்கும் கிடைக்குமா? ஒரு பெரிய மகா வித்வான் வீட்டில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட முடியுமா? அதுக்கு அந்த பாக்கியத்தோட பிறந்தாதான். ஒரு வித்வானுடைய மகனாக பிறக்கிறதுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு அந்த வீட்டில் பிறக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். யாரு பிள்ளையும் பண்ணியிருக்கணும், அந்த வித்வானும் பண்ணியிருக்கணும். ரெண்டில் யாராவது ரெண்டு பேரில் ஒருத்தர் பாக்கியம் பண்ணலைன்னா கூட வாத்தியார் புள்ள மக்கு வைத்தியம் புள்ள சீக்குங்கிற மாதிரி தான் பிறக்கும். ஒரு சம்மந்தம் இல்லாமல் எல்லாரும் ஊர் பூரா வந்து கீழே காலில் விழுந்து அவர் சங்கீதத்துக்காக அவருடைய கலைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு விழுவார்கள். இந்த குழந்தைக்கு அதோட அருமையே தெரியாமல் வேறு ஏதாவது பண்ணிகிட்டுருக்கோம். இப்படி அதெல்லாம் வந்து பித்ரு சாபம் என்று சொல்வார்கள், பூர்வீகர்கள் சாபம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஒரு பரமானந்தம் என்கிற அந்த ஒரு தேனை அனுபவிப்பதற்கு ஒரு தாமரை குளம் இருக்குது. அழகாக ஒரு தாமரை பூத்து பிரமாதமாக விளைஞ்சிருக்கு. அப்படி தேன் சொட்ட சொட்ட அந்த தாமரை அப்படி மலர்ந்து அப்படியே ஆடின்ட்டுருக்கு காற்றுல. அதில் இருக்கிற தேனை குடிக்கணும்னா கீழே வண்டு இருக்குது, நாரை இருக்குது, தவளை இருக்குது. அதுக்கெல்லாம் அந்த தேனை சாப்பிட முடியுமா? அதோட அருமை தெரியுமா? அல்லது போய் சாப்பிட முடியுமா? இந்த தேனை சாப்பிடணும்னா எங்கே இருந்தாவது ஒரு வண்டு எங்கே இருந்தோ தள்ளி மலையிலேருந்து பறந்து அந்த சாதாரண வண்டாக கூட இருக்கக்கூடாது, தேனியாக இருக்கணும். அது இந்த தேனோட மகிமை தெரிஞ்சு சேனை உறிஞ்சணும் சொல்கிற அந்த ஒரு யோக்கியதையோடு இருக்கிற அந்த வண்டு வந்து இந்த மலரை தேடி தாமரையின் மேல் உட்கார்ந்து இதற்கு நடுவில் அது பிராணனை விட்டுவிடாமல் ஏதாவது நடுவில் அதை சாப்பிட்டுடாமல் வந்து இந்த தாமரையில் உட்கார்ந்து அழுத்தி தன்னுடைய மூக்கில் இருக்கும் அந்த ஒரு அந்த துளை கருவியை உள்ளே செலுத்தி அந்த மகரந்தத்தை எடுத்து உறிஞ்சி கொண்டு தேனை சேர்ப்பது போல் ஞானத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். பரமானந்தமனே கமல மூபை பரமான
ஜனாத மெருகுடே மூலாதாரத்திலிருந்து நாதம் பிறக்கிறது. மூலாதார ஜனாத மெருகுடே முதமகுமோக்ஷமுரா. உனக்கு மூலாதாரத்திலிருந்து நீ நாதத்தை சங்கீத நாதத்தை எழுப்புறதுக்கு உனக்கு யோக்கியதையும் சக்தியும் வந்து சித்தி ஆயிடுத்துன, உனக்கு தபம் யாகம் இதெல்லாம் பண்ணினா கிடைக்குங்கிறது உலக நீதி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நாத வித்தை தெரிந்து கொண்டு விட்டால் உடனுக்கு உடனே உனக்கு மோட்சம் கிடைத்துவிடும். சுவாமி அறுதியிட்டு சொல்கிறார். ஒரு காலத்தில் சங்கீதக்காரால் அவளுக்கு வந்து பொறுப்பு கிடையாதுன்னு அவளை ஒரு இந்த ரொம்ப வைதிக பந்தியில் சேர்க்குற வழக்கம் கிடையாது. ஒரு காலத்தில் வைதிக பந்தியில் சங்கீதக்காராளா சரி அவளை சரி சாப்பிட்றதுக்கு வர சொல்லிடலாம், அதுக்கப்புறம் சம்பாவனை பண்ணுறதுக்கு வர சொல்லிடலாம். இந்த மாதிரி லௌகீக பந்திகளில் தான் அவளை வந்து அதுலேருந்து தான் சேர்ப்பா, ஏன்னா அவளுக்கு பக்தி இருக்காது. அப்படி இருந்த நாளில் இந்த சங்கீதக்காரனுக்குன்னு ஒரு யோகிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஏற்றத்தை கொண்டு வந்து உலகத்தில் ஸ்தாபித்தவர் தியாகராஜ சுவாமி ஒருத்தர் தான். எல்லாரும் சங்கீதத்தை பற்றி ஓங்காரத்தை பற்றி நாதத்தை பற்றி அங்கங்கே ஒரு கோடிட்டு கீர்த்தனைகளில் காண்பித்திருப்பவர்கள். ஆனால் சங்கீதத்தை பற்றியே கீர்த்தனைகள், சங்கீத உண்மையை பற்றியே சாஸ்திரத்தை பற்றி கீர்த்தனைகள். இந்த சங்கீத சாஸ்திரமும் சங்கீதமும் தெரிந்து பக்தியும் சேர்ந்து இருந்து விட்டால் அவனுக்கு மோட்சம் எளிதாக கிடைக்கும். சுவாமி சொன்னார், நாகம்பசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயரவோ மத் பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி. நான் வந்து ஓடி வந்து நின்று கேட்குறேன்டா என்னுடைய பெருமையை. பக்தியுடன் யார் வந்து சங்கீதத்தோட பாடுறாளோ, மற்ற இடத்துல நான் வைகுண்டத்துலேயும் இல்லை, நான் யோகிகளுடைய ஹிருதயத்துலேயும் இல்லை, யாராவது ஒருத்தனா சங்கீர்த்தனம் பண்ணினான்னு அந்த இடத்துல நான் போய் நிற்கிறேன்னு சுவாமி சொன்னார்னு அதோட நின்று போயிடுத்து. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸ்மிருதி இல்லை, ஸ்ருதி இல்லை, சாதாரணமாக வந்து ஒரு கீர்த்தனையில் ஒரு எளிமையான இனிமையான ஒரு பாஷையில் அதுவும் கற்கண்டு போல தேன் போல இருக்கும் சங்கீதத்தில் சேர்த்து குழைத்து இந்த மனித ஜென்மங்கள் வாழ வேண்டும், சங்கீதத்தையும் பக்தியையும் சேர்த்து அனுபவித்து உய்ய வேண்டும், கலிகாலத்தில் கலவு கல்மஷ சித்தானாம் பாபத்ரவியோபஜீவினாம் விதிக்கிரியாது விஹீனானாம் எதிர் கோவிந்த கீர்த்தனம் கீர்த்தனம் செய்தாலன்றி உலகத்தில் முக்தி கிடையாது என்பதை உலகத்திற்கு பல பேர் சொல்லி இருந்தாலும் கூட அதை வந்து சுவாமி பிராக்டிக்கலாக உலகத்தில் தானும் செஞ்சு எல்லாருக்கும் சிஷ்யாலை ஏற்படுத்தி சாதாரண ஜனங்கள் கூட அனுபவிக்கிற மாதிரி ஒரு நாத வித்தையை ஒரு ரொம்ப எளிசா குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்குற மாதிரி, ஒரு இனிப்பு மிட்டாய் கொடுக்குற மாதிரி கீர்த்தனங்கள் சின்னது பெருசு சின்னது நடுவில் சங்கீதம் பிடிச்சா சங்கீதத்தை எடுத்துக்கோ, சாகித்யம் பிடிச்சா சாகித்யத்தை எடுத்துக்கோ, ரெண்டையும் பிடிச்சா ரெண்டையும் எடுத்துக்கோ, இல்லை பக்தி தான் உனக்கு இருக்கணுமா அதில் இருக்கிற ராமா கிருஷ்ணாங்கிற வார்த்தையை எடுத்துக்கோ.
தியாகராஜ சுவாமி இந்த மனித சமுதாயமே மறக்க முடியாது. சங்கீதத்தை விட்டுடுங்கோ, பக்தியை விட்டுடுங்கோ, சங்கீதம் பக்தி இந்த ரெண்டு இல்லாட்டா கூட இந்த மனித வாழ்வில் என்ன முக்கியம், இந்த ஒழுங்கு நடத்தை ஒழுக்கம் இதெல்லாம் பார்க்குற போது கூட சங்கீதத்தினாலேயும் பக்தியினாலேயும் உலகத்தில் ஒழுக்கமும் எல்லாம் தன்னால் வந்து தான் ஆகணும். ஒரு மோட்சம் கிடைக்கிறது சொர்க்கம் கிடைக்கிறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு நடுவில் அதுக்கு முன்னாடி சிஷ்யர்களுக்கு இவ்வாறு ஸ்வரார்ணவத்தை பார்வதிக்கு உபதேசித்தானே பரமேஸ்வரன், அந்த ஸ்வரார்ணவத்தின் மர்மங்களை எரிந்த இந்த தியாகராஜன் சொல்லும் வார்த்தையை நம்பி நீங்கள் எல்லாரும் பாடுங்கோ. ஸ்வரராக சுதாரச பக்தி சொர்க்க அபவர்க்கமுரா சப்த கோலாகல வரசப்தஸ்வர குருதே மோட்சமுரா மூலாதாரஜன் ஆதமெருகுடே முதமுகு மோட்சமுரா. இந்த சப்தஸ்வரம் ஆகிய இந்த கலவையால் ஓங்காரநாதம் என்று அந்த நாதம் ஓங்காரமாக நாம் மூலாதாரத்திலிருந்து கிளப்பி அந்த சக்தியை சங்கீதமாக வெளிப்படுத்தி விட்டால் உனக்கு மோட்ச பிராப்தம் நீ அடைந்து விட்டாய் என்பது அது திண்ணம், அது சித்தி. சப்தஸ்வரங்களால் உனக்கு மோட்சம் வரும், நாதத்தால் மோட்சம் வரும். இப்படின்னு அடித்து சொன்ன மகான், இந்த கீர்த்தனையாவது தேவலை, நீ பாடினாத்தான் உனக்கு சங்கீதம் தெரிஞ்சால் மோட்சம் வரும், உனக்கு நாதம் நாத சித்தியாச்சுன்னா மோட்சம் வரும். ஸ்வரராக சுதா ஸ்வரம் ராகம் என்கிற ஒரு அமிர்தத்தை பருகினால் உனக்கு மோட்சம் வரும். இது சொன்னதாவது தேவலை. தைரியத்தில் ஒரு 75 மார்க்கு, மற்ற எல்லாம் வேதம் யோகம் யாகம் அது இதுன்னு உலகத்தில் சொல்லிகிட்டு இருக்காளே, அதுக்கு நடுவில் ஐயோ என்னடா இதுவரை சொல்லாத சங்கீதக்கார ஆளுக்கெல்லாம் சங்கீதம் படித்தா மோட்சம் வரும், நாத வித்தியினால் மோட்சம் வரும்னு சொல்லிவிட்டு பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிற தேவதைகளை பூரா கமலா கௌரி வாகீஸ்வரி எல்லாரையும் நாரதர் சண்டேசர் எல்லாத்தையும் இழுத்து ஒரே கீர்த்தனில் சொல்லிட்டு அவ்வளோ பேரும் உபாசனை பண்ணினார். ஹனுமான் உபாசனை பண்ணினார், சிவன் உபாசனை பண்ணினார். அகாரோ விஷ்ணு ரூபஷ்ச உகாரோ பிரம்ம ரூபகம் அகாரோ பர்க ரூபஷ்ச ஏதே சங்கீத சம்பவ அகார உகார மகாரங்கள் சேர்ந்தது, மும்மூர்த்திகளும் சேர்ந்த அந்த மூன்று பீஜங்களும் சேர்ந்து மும்மூர்த்திகளாக இருந்து அது ஓங்காரமாக சங்கீதமாக பரிணமிக்கின்றவாம். இந்த பரிமாணத்தில் ஓங்காரஞ்ச பரபிரம்மச்சயாதோங்கார சம்பவ ஓங்காரஞ்ச பரபிரம்மச்சயாதோங்கார சம்பவ அகார உகாரமாகாரோ சர்வே சங்கீத சம்பவ. சுவாமிக்கு இந்த ஒரு ஸ்லோகம் போடாதோ, நாளைக்கு யாராவது பிரமாணம் கேட்ட இது சொல்றதுக்கு. சாட்சாத்கார சாட்சாத்கார சாட்சா்காரம் யாருக்கு கிடைக்கும், சர்பக்தி இருக்கிறவாளுக்கு கிடைக்கும். பூச்சையார் பாடியிருக்கார், சத்பக்தி கல்கஜேசி சந்த சில்லி புரோமையா. அந்த சத்பக்தி வரணும்னு சத் சங்கீதம் அதில் சேர்ந்து கொடுத்தன கேட்கணுமா, ஞானம் இருந்த ஸ்வரங்கள் தெரிந்தால் ராகம் தெரிந்தால் மோட்சம் கிடைக்கும், சப்தஸ்வரங்கள் மோட்சத்தை கொடுக்கும் அப்படிலாம் சொல்கிறது கூட ஒரு தைரியம் இல்லை.
உனக்கு சங்கீத ஞானம் விகீனனா இருக்கிறவனுக்கு சங்கீத ஞானம் இல்லைன்னா உனக்கு மோட்சம் கிடைக்குமாடா? உனக்கு இப்படி கேட்கறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? அந்த ஒரு காலத்தில், இப்போ கேட்கல, 200 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார் தைரியமா. சங்கீதம் வரணும்னா சுவாமி யாருக்கு, யாரை வந்து கிட்டக்க வச்சுருக்கானோ அவளுக்கு தாண்டா சங்கீதத்தை கொடுப்பான். வேற யாருக்கும் சங்கீதம் கிடையாதுடா. இது சங்கீதக்காரா எல்லாரும் உணர்ந்து நம்ம எல்லாரும் அந்த பெருமையை நினச்சிக்கணும். நம்மளாம் எவ்வளவு பக்தியாக இருக்கணும், பகவத் பக்தி எவ்வளோ இருக்கணும், பயபக்தி எவ்வளோ இருக்கணும், பெரியவாழ்கிட்ட எவ்வளவு மரியாதையாக நடந்துக்கணும், நல்ல மனிதர்களாக நாம் வாழ்ந்து உதாரண புருஷர்களாக திகழ வேண்டும் என்பது ஒவ்வொரு சங்கீதம் வந்தவனும் சங்கீதக்காரனும் அதை நினைத்து கொண்டு நாம் பெருமைப்பட்டு கொண்டு இந்த சங்கீதத்தை உபாசனை செய்ய வேண்டும். சுவாமி சொல்லியிருக்கார் அன்னைக்கு, சங்கீத ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரே, இதை விட என்ன பெருமை நமக்கு வேணும்? சங்கீத ஞான விகீனலோ மோட்சமோ கலத புவிலோ ஜீவன் மோக்குலோக இந்த ஓங்காரநாதம் எளிதாக வெளியில் கிளம்பி விடுமா? பிராண அனல சம்யோகமு வல்ல பிரணவநாதமு சப்தஸ்வரமுலை பரக. மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், மூலாதாரமு நாத மெருகுடே முதமுக மோட்சமுரா, முதல் கிருதியில் சொல்லியிருக்கார். மூலாதாரத்திலிருந்து கிளம்பும் அந்த அக்னியும் காற்றும் சேர்ந்து அந்த ஓங்காரநாதமாக பிரவாகித்து, அக்னி பீஜம், அக்னி என்பது பர்கவனுடைய பரமேஸ்வரனுடைய சக்தி, அந்த இரண்டும் சேர்ந்து ஓங்காரநாதமாக வெளிப்பட்டு அந்த ஓங்காரநாதம் சப்தஸ்வரங்களாக பிரிந்து அவைகள் விளங்குகின்றனமா. பிராணல சோயமுவல் பிரண அதல சோயமுவல் பிரணவநாதமு சப்த ஸ்வரமுலை பரக. பிரணவநாதமு சப்த ஸ்வரமுலை பரக. சங்கீதத்துக்கு இவ்வளவு சொல்லிட்டு, பிராண அனல சம்யோகமு வல்ல பிரணவநாத சப்தஸ்வரமுலை பரகன்னு இவ்வளவு அழகாக வியாக்கியானம். எப்படிடா நாதம் வருது? ஓங்காரநாதத்திலிருந்து சப்தஸ்வரங்கள் விரிந்தன என்று அழகாக சொல்லிவிட்டார். சொல்லிட்டு சங்கீதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுறார் பாருங்கோ. வீணவாத்தியத்தில் உறைந்து நிற்கும் அந்த சிவபெருமானை நீ வாத்தியத்தால், உன்னுடைய சங்கீதத்தால், சங்கீதத்துக்கு வீணை என்று அடையாளம் சொல்லிவிட்டாரே சுவாமி தியாகராஜ சுவாமி. அவர் சொன்னது இந்த மனித வீணையை, மனித உடம்பு இது தெய்வ வீணை. மனித உடம்பு என்பது தெய்வ வீணை, நாம் வாசிப்பது மனித வீணை, நாம் நம்மால் ஆக்கப்பட்ட வீணை. எப்படி இருந்தாலும் இந்த சரீரத்தையே வீணையாக நாம் நினைத்து கொண்டால், ஏற்கனவே ஒரு அசுரன் கைலாசத்தை, ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கப் போய் சுவாமி ஒரு அழுத்தி அழுத்தி
அதுலேருந்து வெளியில் வர முடியாதபடி அவர் எப்படிடா வீணாகானம் உன் சாமகானத்தினால தான் சுவாமி கட்டுப்படுவான், வேற ஒன்றுமே நடக்காதுன்னு உடனே தன்னுடைய வயத்தை கிழிச்சு அதிலே நரம்புகளை எடுத்து வீணையாக மீட்டி அவன் சாமகானம் இசைத்தானே சுவாமி உடனே அவனுக்கு எல்லாத்தையும் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டாரான். வீணை என்பது எப்படி இருக்க வேண்டும் வீணை என்றால், முதல்ல கமக பிரதானமாக இருக்கணும், சரியாக வாசித்தால் அந்த வாத்தியம் வீணா வாத்தியம், சரியாக அந்த வாத்தியத்தை வாசிக்கலைன்னா அது வீணான வாத்தியம், வீணா வாத்தியம் இல்லை. நன்னா வாசித்தா அந்த வாத்தியம் அந்த உழைப்பு வீணே இல்லை. சரியாக உழைக்காமல் ஏதோ வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு வாசித்த இந்த வீணையில் எப்படி வாசிக்க வேண்டுமோ அப்படி வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்க வேண்டும்? வீணாவாதன தத்துவஜ்ஞ ஸ்ருதிஜாதி விசாரத பிராணச்ச தாளச்ச அப்பிரயத்னேன மோட்ச மார்க்கம் ச விமுச்சதி. நீ வீணையை வந்து தத்வஜ்ஞனாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை வீணாவாதன தத்வஜ்ஞ இந்த யாக்யவல்க்கிய ஸ்மிருதி இதில் இந்த வாக்கியத்தை எடுத்து அப்படியே போட்டிருக்கார். வேத ஜனித வர வீணாவாதன தத்வஜ்ஞ நாரத சுவாமியை சொல்கிறச்ச எப்படி வாசிக்க வேண்டும்? ஸ்ருதி ஜாதி என்று உரைகளில் சொல்லப்பட்ட அவைகளையெல்லாம் சரியாக தெரிந்து வைத்து கொண்டு தாளம் அல்லது லயம் உன்னுடைய உரம்பிடியும் உடம்பிலும் நரம்பிலும் மூச்சிலும் உன்னுடைய ஆத்மாவிலும் நிறைந்து நீக்க வர நிறைந்து நின்று இயல்பாக அந்த ஒரு பாலும் தேனும் கலந்தாற்போல் ஸ்ருதியும் தாளமும் லயமும் மாதாவும் பிதாவும் சேர்ந்து அந்த ஓங்கார சப்தம் சங்கீதமாக வெளிப்பட்டால் உனக்கு வந்து மோட்ச மார்க்கம் என்பது கஷ்டமே இல்லை, உன்னை தேடி வரும். அப்படி வாசிக்கணும் வீணை. அப்படின்னு எப்படி வீணை வாசிக்கணும்? எந்த நமது இந்திய சங்கீதத்தில் முக்கியமாக தென்னிந்திய சங்கீதத்தில் இந்திய சங்கீதத்தில் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். அந்த வாத்தியங்களுக்கு ஏற்றவாறு வாசிப்பது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்று சொல்வதை அந்த வாத்தியங்களுடன் அதன் இயல்பு நன்றாக ஜாஜுல்யமாக வெளிப்படுவதற்கு அந்த முறைகளை பின்பற்றி வாசித்தாலும் கூட அதிலிருந்து வரும் சங்கீதம் என்பது வாய்ப்பாட்டை கேட்பது போல் மனிதன் பேசுவது போல் இருந்தால்தான் நமக்கு வந்து அந்த வாத்தியத்தில் அந்த சங்கீதத்தில் ஒரு ஈடுபாடு வரும். இத்தனை மிருகத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்ச மிருகம் குரங்கும் யானையும் திருப்பி திருப்பி பார்த்தாலும் ஏன் அதுங்கிட்ட இன்னும் கொள்ள போனால் இன்னும் அடுத்தது சொன்ன பைரவர் அதை பிடிக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறதெல்லாம் அது புரிஞ்சுண்டு நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்மளை மாதிரியே அதுவும் சில காரியங்கள்லாம் பண்ணுறது, புரிஞ்சிக்க முடிகிறது, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு அதாலான சபிக்கையினால் செய்ய முடிகிறது. அதனால் என்ன ஆகிடுறது, அதுங்கிட்ட ஒரு தனி வாஞ்ச வருது. அவனுக்கு எல்லாம் தெரியும், அவன்கிட்ட சொல்லிட்டு போனால் அவன் எல்லாம் பார்த்துப்பான். இப்படி கூட ஆற்றுல சொல்லிட்டு போகிறவாள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு இவைகளுக்கே இவ்வாறு அடையாளம் நாம் பார்த்து ஒரு முக்கியத்துவம் கொடுப்போமானால் உணர்ச்சி பூர்வத்தில் சங்கீதம் என்று வரும்பொழுது வாய்ப்பாட்டினை ஒத்து வாய்ப்பாட்டு கேட்பதற்கு மாதிரியே இருக்கிறது. இதை கேட்டால் வாய்ப்பாட்டு கேட்ட மாதிரியே இருக்குது சார். அது என்ன, அவருடைய வீணை குரல் எடுத்து பாடிவிட்டதா அல்லது அவருடைய வயலின் குரல் எடுத்து பாடிவிட்டதா அப்படின்னு சொன்ன அந்த வாத்தியத்துக்கு அந்த இசை முறைக்கு அவர் செய்யும் அந்த இசை வேள்விக்கு அதற்கு ஒரு ஸ்தானம் அதிகமாக கிடைக்கும். நிறைய சாதகம் பண்ணியிருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படி வாசிச்சிருக்கலாம். அதில் அந்த ராகங்கள் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்காமல் வெறும் வாத்திய ஒலி மட்டும் கேட்பதாக வைத்து கொண்டால் அதற்கு வந்து வாத்திய ஒலியை மட்டும்தான் ரசிக்க முடியும். அதற்கு மேலாக ஒரு உயிர் வர வேண்டுமென்றால் அந்த ராகமும் ராகபாவமும் பெரியோர்கள் எப்படி வாசித்திருக்கிறார்கள் என்று ஞாபகப்படுத்துமாற் போலே அந்த இசை உன்னதமாக மேம்பட்டு இருந்தால்தான் அந்த கலைஞன் உயர்வான். அந்த கலைஞனுடைய ஸ்திதியும் நிலையும் அந்த வாத்தியமும் உயரும் என்று நாம் அனுபவத்தில் கண்ட உண்மை. ஆனால் இதை நான் சொல்லவில்லை, ஆதிசங்கர பகவத் பாதாலே சொல்லியிருக்கார். கைலாசத்தில் பிரமாதமாக ஒரு செட்டிங்ஸ் போட்டிருக்கா, 33 கோடி தேவர்கள் 42,000 ரிஷிகள் எல்லாரும் கூடி எல்லாரும் உட்காந்துருக்கா. வீணையை விபஞ்சி என்கிற ஒரு வீணையை எடுத்து சரஸ்வதி வாசிக்கிறாளாம். சததந்திரி யாழ் அது, யாழ்னு சொன்னாலே அந்த தந்தி வாத்தியத்துக்கு பேர். அதுக்கும் வீணைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் சொல்லுவா அந்த காலத்தில். சரஸ்வதி வாசிக்கிறாள், கல்லும் உருவுகிறது, எல்லாம் கரைகிறது, எல்லோருடைய மனமும் கரைகின்றன, எல்லாம் ஸ்தம்பித்தபடியே ஒருமுகமாக அந்த ஓங்கார நாதத்தில் நிறைந்து இசையில் மயங்கி கட்டுண்டு எல்லா தேவர்களும் முனிவர்களும் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிரமாதமாக வாசித்து சரஸ்வதி அந்த வித்தைக்கு அதிபதி
அப்படி இருக்கிற நேரத்தில் ராஜராஜேஸ்வரி பார்வதி என்ன பண்ணினாலா, சாது வச்சனே ஒரு வார்த்தை வந்து ஆஹா நன்னா இருக்குங்கிற மாதிரி ஆஹா அப்படின்னு ஒரு சின்ன மதுரமான துவனி ஒன்று கொடுத்தாளாம். விபஞ்சாகாயந்தி ஜயந்தி விவிதமவதனம் பசுபதே த்வயாரத்தாசலித சிரசா சாதுவசனே ததீயை மாதுர்யைரபலபிதந்த்ரீ கலரவ நிஜாவீணாமணி இஷுலயதி சோலேனநிபுதம். சாது வச்சனே ஆஹான்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த சத்தம் கேட்ட உடனே சரஸ்வதி அப்படி வீணி எடுத்து கீழே வச்சு விட்டு அதை போட்டு மூடி விட்டாளான். இனிமே அந்த சத்தமே கேட்கக்கூடாது. அம்பாள் ராஜராஜேஸ்வரி ஒரு ஆஹான்னு சொன்ன அந்த ஒரு மதுரமான அந்த ஒரு வார்த்தை மாதிரி அவ்வளோ இனிமை என்னால் இந்த வாத்தியத்தில் என்னால் வெளிப்படுத்த முடியலையே, என்னால் வாசிக்க முடியலையே. அவளை மாதிரினா அவள் ஆஹான்னு சொன்ன மாதிரினா நம்ம நான் வாசிக்கணும் எனக்கு வரலையேன்னு சொல்லிட்டு சரஸ்வதி தலை குனிந்து விட்டாளாம். இது ஆதி சங்கர பகவத் பாதால் இசையின் மேன்மையை. அதற்கு என்ன நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜினை, வாய்ப்பாட்டு ஒரு மனிதன் பேசும் ஒரு மடலை மொழி அல்லது ஒரு தெய்வீக மொழி, அதற்குள்ள ஏற்றம், அதற்குள்ள சாநித்தியம், அந்த நிலைக்கு மற்றது ஒத்து அந்த வாத்திய கருவிகள் அதை ஒத்து அதை ஞாபகப்படுத்துமாற் போல இருந்தால்தான் அதற்கு அந்த வாத்தியத்திற்கு சிறப்பு ஏற்றம், அதற்கு உன்னத ஸ்தானம். அதுதான் வந்து சங்கீதத்தில் நம்ம அதை பொருத்தி பார்த்தால் சங்கீத சாஸ்திரத்தை ஆதிசங்கரர் சொன்ன சமாச்சாரம் இதைத்தான் சொல்லியிருக்கார். ஆகவே சுவாமி வந்து கானத்தால் அந்த பரமேஸ்வரனுடைய மனத்தை அறிந்து அவனை பக்தி செய்து சங்கீத வழியில் ஆராதனை செய்பவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு மோட்சம் கிடைக்குமா? சங்கீதம்ங்கிறது கத்துட்ட உடனே வந்துடுமா? டைப்ரைட்டிங் கிளாஸ் ஒரு நாளைக்கு டபுள் ஹவர் சேர்த்து, அந்த காலத்தில் இந்த காலத்தில் டைப்ரைட்டிங் கிளாஸ்னு ஒன்று இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. டபுள் ஹவர் எடுத்து அடித்தா சீக்கிரம் ஹையர் 1.5 வருஷத்துக்குள்ளேயே பாஸ் பண்ணி விடலாம், வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சங்கீதத்தில் கத்துண்டா மாத்திரம் சங்கீதம் வந்துடுமா? மியூசிக்கில் என்ன சார் உங்கள் காலத்தில் சங்கீத பரிச்சயம்? ஆ, குழந்தைகளுக்கெல்லாம் வாழலாம் மியூசிக் கிளாஸ் கரெக்டாக போகிறா, வாரத்துக்கு 2 கிளாஸ், 8 கிளாஸ் மாதத்துக்கு அப்படின்னு வாத்தியாருக்கோனா ஃபீ கரெக்டாக போகுமா இருக்கும். ஆனால் குழந்தைக்கு சங்கீதம் என்ன வந்தது அப்படின்னு கேள்விப்பட்ட அது ரொம்ப நோட்டில் சில பேர் எழுதி கொடுத்துடுவா, சில பேர் சைக்ளோ ஸ்டைல் பண்ணி சரி நொட்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சில பேர் கொடுக்கலாம். சில பேர் அதுவும் அது எதுக்கு வம்பு மாட்டிக்கவே வேண்டான்னு ஒன்றும் பண்ணாமல் பேசாமல் இருந்து விடலாம். அப்படியே வந்தாலும் அதெல்லாம் சங்கீதத்தில் எந்த அளவுக்கு சங்கீதத்தில் சேர்த்து இயற்கையிலேயே வரப்பிரசாதமாக சங்கீதம் உணர்விலும் அவருடைய வெளிப்பாட்டிலும் சங்கீதம் என்பது பகவானால் இறைவனால் அளிக்கப்படும் பிரசாதமாக அவனுக்கு அமைந்து அதுக்கு மேலே வந்து அவனு ஒரு நல்ல குருவை தேடிப்போய் குருநாதருடைய பாதங்களை வருடி அவருடைய அன்பிற்கும் கருணைக்கும் பாத்திரமாகி அவரிடம் அந்த ஒரு கலையை பயின்று அதுக்கப்புறம் அவருடைய கருணையோடு அந்த அனுகிரகத்தோடு அந்த கலை இவனுக்கு வந்து சேர்ந்து இவன் அந்த கலையில் முழுமூச்சாக கலைக்குள் இவன் ஒன்றி அபியாசம் செய்து அந்த சரஸ்வதியை இவன் பூஜித்து இவன் கூப்பிட்ட பொழுதெல்லாம் அந்த சரஸ்வதி கண்முன் வந்து நின்று
இவனுக்கு ஆசி அளித்து இவனுடைய உள்ளத்தில் அந்த கலை என்னும் பொக்கிஷம் ஏறி தான் அனுபவித்த அந்த ஒரு இறை அம்சத்தை கேட்பவர்களுக்கும் சிரவணானந்தமாக இவன் உலகத்திற்கு காட்டிவிட்டான் என்றால் அவனுக்கு அந்த இசை நுணுக்கம் அந்த ஒரு கலை வந்துவிட்டது என்று அர்த்தம். பகவானுடைய அனுகிரகம் முதல்ல வேணும். மற்ற காலேஜிலெல்லாம் என்ட்ரன்ஸ் கிடைக்கிற மாதிரி விசா கிடைக்கிற மாதிரி சங்கீதத்தில் வந்து நன்னா பாடுறா பாடலைங்கிறதே சங்கீதம் வந்தவாளுக்கு தான், சங்கீதம் வந்தவாளுக்கு தான் இவா இவ்வளவு இருக்கா அவ்வளவு இருக்கா இது வந்திருக்கு. அது வராதவாளை பற்றி சங்கீத உணர்வு இல்லாதவாளை பற்றி பேச்சே கிடையாது. நான் என்னடா இவ்வளவு இதை ஹார்ஷாக சொல்கிறேன் நினச்சிக்க வேண்டாம், நான் சொல்லலை. சீதாவர சங்கீதம்னு தியாகராஜ சுவாமி சொல்லியிருக்கார். சங்கீதம் ஒருவனுக்கு வர வேண்டுமென்றால், பாட வேண்டுமென்றால், பாடவே வேண்டாம் கேட்க வேண்டுமென்றால். ஏன் எல்லாருக்கும் சங்கீதம் வந்து ஒரே மாதிரி ரசிக்க முடியறதில்ல? சில பேருக்கு இயற்கையாகவே சங்கீதம்னு ஒன்று வந்த கட்டுண்டு நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன விஷயம் தெரியறதோ தெரியலையோ, தாளம் தெரியறதோ ராகம் தெரியலையோ, தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் சங்கீதம்னு அந்த இடத்துல நின்று கேட்டுட்டே இருக்கா. அவளுக்கு நல்லது கெட்டது தெரியுது, சொல்லத்தான் தெரியலையே வழி. அப்படி கூட மனுஷால் ரசிகாள்லாம் பார்க்குறோம், நிஜ சங்கீத ரசிகாள் அவள்லாம். எது நன்னா இருக்கோ அது நன்னா காதில் விழும், நன்னா இல்லையோ அதுக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சங்கீதத்தில் ஒரு என்ன ஒரு சூஷ்மம் ஒரு ஆச்சரியம் என்றால், ரைட்டாக பண்ணுறதே எல்லாருக்கும் புரியறதோ இல்லையோ, சங்கீதக்காரன் ஒரு தப்பு விட்டான், ஒரு தப்பு பண்ணினா சந்தியில் நின்னான்னா அது மாத்திரம் எல்லாருக்கும் தெரியும். அது சங்கீதத்தோடைய ஒரு பெரிய ஆச்சரியமான சமாச்சாரம். ஏன் சில பேருக்கு அந்த காதில் சங்கீதம் ஏறுறது? நமது முன்னோர்கள் செய்துவிட்ட அந்த சங்கீத தவம் அப்படி ஒலி அலைகளாக வியாபித்து இறைவனாக நின்று கொண்டிருக்கிறது அண்ட வழியில். அது என்றும் நிரந்தரம் சாஸ்வதம், அதுக்கு அழிவே கிடையாது. அந்த ரொம்ப வசதியான சங்கீதத்திற்கு, அந்த நாதத்திற்கு, நாதத்தின் பரிமாணங்கள் எங்கும் இறைவனைப் போல் வியாபித்திருக்கின்றன. பகவான் யார் யாருக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கானோ, அது பரம்பரைன்னு சொன்னாலும் சரி, பூர்வ ஜென்ம சுகிருதம் என்று சொன்னாலும் சரி, அல்லது முன்னோர்கள் செய்த தவவினை பயன், தவத்தின் பயன் என்று சொன்னாலும் சரி, யார் அந்த ஒரு அனுகிரகத்தோடு பிறந்திருக்காளோ, நமக்கு காதில் எண்ணற்ற கோடிக்கணக்கான நெர்வ் ஃபைப்ரில்ஸ் இருக்குது. சில பேருக்கு மட்டும் அந்த வெளியில் கேட்கும் காது கேட்காத சூக்ஷ்மமாக இருக்கும் அலைந்து கொண்டிருக்கும் வியாபித்து நிற்கும் அந்த நாதாலைகள் அவர்கள் அது காதில் இருக்கும் அந்த ஒரு நுண்ணிய நரம்புகளை போய் அசைக்கின்றன. அவளுக்கு வந்து எப்பொழுது ஆக்டிவேட் பண்ணி பண்ணி அந்த நரம்புகள் ரெடியாக இருக்குது. நல்ல சங்கீதம் எப்போ ஒன்று கேட்குறாளோ உடனே அவளுக்கு அந்த குழந்தைகளுக்கு உடனே காதில் ஏறிவிடுறது, மனசில் ஏறிவிடுறது. திருப்பி அதை வெளிப்படுத்தக்கூடிய சாரீர வசதி, பயிற்சி, ஞானம், உழைப்பு, திறமை எல்லாம் இருந்து நல்ல நல்ல நேரம் கைகூடி வரும்பொழுது அவர்களால் அந்த ஒரு சங்கீதத்தை, கலையினை, அந்த தான் பார்த்த இறைவனை வெளியில் மற்றவர்களுக்கும் காட்ட முடிகிறது. இதுதான் சங்கீத ரகசியம். சில பேருக்கு கூட நம்ம சொல்லுவோம், இந்த பையன் இந்த வயசில் இப்படி பாடுறானே, இந்த குழந்தை இப்படி பாடுறதே, இதெல்லாம் அது எங்கே கேட்டுது, கேட்கறதுக்கே வயசு இல்லையே அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறா. கேட்கறதுக்கு இந்த ஜென்மாவில் வயசு இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மாவில் அது கேட்டு கொடுத்தது. அங்கேருந்து அது விட்ட குறையோ தொட்ட குறையோ குறையில்லாத குறையோ அந்த குழந்தைகள், அந்த சங்கீத வித்வான் கூட நான் சொல்லுவேன் பிறப்பதில்லை, அவன் தோன்றுகிறான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய சங்கீத வித்வான், பெரிய ஒரு கலைஞன், அவனை அவதாரம் என்று சொல்வதற்கு எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வரவில்லை. ஆனென்றால் சங்கீதத்தினால் அவன் உலகை அவன் உய்ய செய்து விட்டான் என்று சொன்னால் தியாகராஜ சுவாமி அவதாரம். அவரை போய் ஒரு மனித பிறப்பு பிறந்தார் என்று சொல்ல என்னுடைய நா கூசுகிறது. முத்துசுவாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி வாழ்லாம் அவதார புருஷாள்.